தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்னைக்கென்ன வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இவங்களுக்கு தேவையான மதிப்பெண்களை எப்படி எடுக்கிறது அதாவது இப்போ பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றறுபது மார்க் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் வந்து நம்ம எடுக்க போகிற மார்க் அதிகபட்ச மார்க் என்னவோ அதில் வந்து நம்மளால் ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டாக நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான வழிமுறைகள் இருக்குது அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத டீட்டெயில் அந்த வீடியோலாம் என்ன நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லோருமே இருப்பீங்க எல்லாருமே எதிர்பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் விரைவில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் தயாராகிருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி வச்சிருக்கணும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் தயாராக வச்சுருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி என்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகபட்ச மார்க்கை நம்ம எடுக்கணும் நீட்டில் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணுறது கோச்சிங் சென்டரில் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் எல்லோருடைய மனசில் இருக்கும் இதையும் தாண்டி முக்கியமாக படிக்க வேண்டிய புக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான புக்ஸை படிக்கணுன்றதுக்கும் அதுவும் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்னா எந்த மாதிரி புக்ஸ் எந்த ரைட்டர் எழுதின எந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்றதும் தெரியும் இருந்தாலும் அதில் எந்த பேஸ்டு சிலபஸ் நம்ம எடுத்து படிக்கணுன்றது தான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் கூட பட் என்னென்னா எல்லாருமே ஜென்ரலாக வந்து அவங்க படிக்கிறது அவங்க ப்ளஸ் டூ லெவல்லையோ ப்ளஸ் ஒன் லெவல்லையோ படிச்சிருக்கிற புக்ஸை ரெஃபர் பண்ணாவே போதும் அப்படின்னு ஒரு சில சாரார் வந்து நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய தவறு நீங்கள் ப்ளஸ் ஒன் படிச்சுருப்பீங்க ப்ளஸ் டூ படிச்சுருப்பீங்க ஃபிசிக்ஸ் பா பாட்டனி பயாலஜி எல்லாமே சேர்த்து படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க எல்லாமே கரெக்டு அது வந்து பேசிக் தான் நமக்கு ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துப்பீங்க அது நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் முக்கியமாக நீங்கள் படிக்க படிக்க வேண்டியது என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரேன் எல்லாருக்கும் இது கூட தெரியுமே சார் என்சிஆர்டி தான் நாங்கள் படிக்கணுன்னா என்சிஆர்டியில் எந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வைப்ப நீங்கள் படிக்கணும் அப்படின்றது கூட ஸோ இந்த வீடியோ கீழே வந்து சில புக்ஸோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி புக்ஸை கூட நீங்கள் எடுத்து வச்சு படித்தீங்கன்னா அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்கேன் பயாலஜி தனியாக இருக்கும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் என்சிஆர்டி பேஸ்டு எம்சிக்யூஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே ஆன்லைனில் கிடைக்கிது அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆத்தரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் எந்த ஆத்தர் எழுதின புக்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் படிக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே சாதாரணமாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் உங்களால் ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே ஸோ இது தான் முக்கியம் இங்கே நான் நைன்ட்டி பர்சன்ட்றது மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமா அது எல்லாமே உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ இது இல்லாமல் கோச்சிங் சென்டரில் நமக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் கோச்சிங் சென்டரில் படிப்பீங்க அந்த கோச்சிங் சென்டரில் இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் படித்தா மட்டுமே போதும் அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்களும் அதுக்குரிய புக்ஸை எடுத்து வச்சு படிச்சிருப்பீங்க அதுவும் நல்ல விஷயம் தான் தவறு கிடையாது ஆனால் என்னோடய சஜஷன் வந்து அது மட்டுமே போதாதுன்றது மட்டுந்தான் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி புக்ஸை வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணி அதை படிக்கணும் என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் இருக்கிற புக்ஸு கூடவே உங்களுடைய கோச்சிங் ஸ்டடி மெட்டீரியல் அது இருந்தாலும் எடுத்து வச்சு படிங்க பெரும்பாலும் வந்து எம்சிக்யூஸை வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே அதிகப்படியான எம்சிக்யூஸை யார் வந்து ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் ஸோ இதில் ஃபார்முலாவே இரண்டு மூன்று விஷயங்கள் மட்டும்தான் ஒன்று நீங்கள் எடுக்கக்கூடிய சிலபஸ் அதாவது என்சிஆர்ட் பேஸ்டு சிலபஸ் இது வந்து ஃபார்முலா ஒன் அப்படின்றது இரண்டாவது எம்சிக்யூஸ் ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறது ஸோ இது மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் மெயினாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலபஸையோ குறிப்பிட்ட கோச்சிங் சென்டரில் கொடுக்குறதோ சில குறிப்பிட்ட ஒரு புக்ஸு இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானால் நிச்சயமாக பத்தாது நீங்கள் மிக்ஸ்டாக யூஸ் பண்ணணும் அதாவது உங்கள் கோச்சிங் சென்டர் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற புக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதாவது கொஷின் பேப்பர்ஸ் மெட்டீரியல்ஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தாலும் சரி எல்லாமே மிக்ஸ்டாக நீங்கள் சேர்த்து அதை முயற்சி பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் ஏன்னால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டுமே சார்ந்து அதை மட்டுமே படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள நினைக்க முடியாது ஏன்னா இன்றைக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் நீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீட்டில் வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸு ஆயுஷ் கோர்சஸ் எல்லாமே அதில் சேர்ந்து தான் வருது ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியும் நர்சிங்கும் அதில் வந்து சேர்த்து படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் சாதாரண விஷயம் கிடையாது ஓவரால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து பதினேழு லட்சம் மாணவர்கள் மேலே எழுதுறாங்க அப்போ இந்த இதில் தான் நம்ம காம்படிட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள் ஜென்ரலாக ஜென்டி ஜென்ரிக்காக வந்து நான் வந்து ஒரு ப்ளஸ் டூ படிக்கிறேன் ப்ளஸ் டூ படித்தேன் ப்ளஸ் ஒன் படித்தேன் இதை மட்டும் படித்தா போதும் எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க நான் அதை மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லிமிட்டட் மார்க்கோ அல்லது மார்க்கு மிக குறைவான அளவு எடுக்கிறதுக்கூட வாய்ப்புகள் அதிகம் இதை பயம்படுத்துறதுக்கான விஷயங்கள் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே ஸோ அதனால் எந்த காரணத்து கொண்டும் எதையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சின்ன சின்ன தியாகங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி நான் சொன்ன விஷயங்களை ஃபார்முலா 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 மாதிரி நீங்கள் பயன்படுத்தி படித்தீங்கன்னா உங்களால் நீட்டில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுன்றது உறுதி ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்